ஆராதனையினுடைய பொருளை உணர்ந்து கொள்ளலாம். இந்த திருக்குறள் ஆராதனை எப்படி ஆண்டவர் அதை நமக்கு அதை அறிமுகம் செய்தார், அதை பவுல் எப்படி அறிமுகம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். யூதருடைய இந்த லா போஜனம் பரிசுத்த மக்களே ஆனது. லாஸ்ட் சப்பர் பிகேம் அடிக்கப்படுவதற்கு முந்திய கடைசி இரவு உணவு எப்படியாக மாறுகிறது? கர்த்தருடைய நந்தியாக மாறுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட போவதற்கு முந்தைய இரவிலே அவர் உட்கொண்ட இந்த லாஸ்ட் சப்பர் ஆஃப் ஜீசஸ் கடைசி இரவு உணவு பரிசுத்த நற்கரணையாக மாறுவதற்கு காரணம் இந்த பவுடிகை. இந்த பவுடிகை இதனை இதனுடைய பொருளை எப்படி உணர்த்துகிறார் என்று நாம் பார்ப்போமா? யூதருடைய வழக்கத்தின்படி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவாலயத்திற்கு இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் வீட்டில் எல்லாம் அந்த பஸ்கா ஆட்டெல்லாம் அமைச்சு அதெல்லாம் அந்த மாம்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிப்பில்லாத கீழே எடுத்துக்கிட்டு இந்த குளிப்பில்லாத அப்பத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த கசுப்பான கீரை காற்றெல்லாம் எடுத்துட்டு எங்கே வராங்க ஆலயத்துக்கு வரீங்களா? இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகைன்னு சொன்னால் ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்கு பைபிள் பாட்டு புஸ்தகத்தோடு வந்து ஆராதனையில் கலந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம சாப்பிட்ற பிரியாணி இருந்தாலும் எங்கே தான் சாப்பிடலாம்? வீட்டில் தான் சாப்பிடலாம். ஆனால் இந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் தயாரித்த இந்த உணவுகளெல்லாம் சர்ச்சு பண்ணுவாங்க. இங்கே கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அந்த பஸ்காசத்தையும் எங்கே சாப்பிட்டாங்க? தேவனுடைய ஆலயத்தை வந்து அறிஞ்சினாங்க. பார்ப்போமா, ஒன்று கொஞ்சம் 11 அதிகாரம் 20 வசனத்தில் பார்ப்போமா? கூடி வரும்போது அவனும் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிட்டான். பசியாக இருக்கிறான் ஒருவன் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. அது எந்த இடத்துல கூடி வருகிறார்கள் பாருங்க. 18 வசனம் முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது, சபையிலே கூடி வந்திருக்கும் போது அங்கே நீங்கள் கூடி வந்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்யறீங்க? உங்களுடைய உணவுகளை கொண்டு வருகிறீர்கள். தன் சொந்த போஜனத்தை தான் அவனவன் திருவாசனம் அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிட்டான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் என்ன பசியாக இருக்கிறான்? அவன் ஆலயத்தில் எல்லாரும் வந்து அவர்கள் அவர்கள் பக்கத்தில் உணவு வச்சுட்டு சாப்பிட்டுருக்கிறாங்க. பிராச்சரிசத்தை பானம் பண்ணுறாங்க. கிரிக்கிறவங்க சாப்பிட்றாங்க, இல்லாதவன் பசியாக இருக்கிறான். பார்த்துருக்க எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு பசியாக இல்லை, பசியாக இருக்கிறார்கள். கொண்டு வந்தவர்கள் நிறையாக சாப்பிட்டு சாதாரணமாக சாப்பிடுவது மட்டும்தான் வெறியாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறேன். இருக்கிறவன் வெறியாகிறான், இல்லாதவன் பசியாக இருக்கிறான். ஒரு முந்தி சாப்பிடுகிறான், ஒரு பசியாக இருக்கும், வெறியாக இருக்கிறான். இதுதான் என்ன வார்த்தை சிவபரவாசத்தை படிங்க. இப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராம்போஜனம் பண்ணுதல் வாழ்க்கை வராங்க. இப்படி செய்கிறதான் ராம்போஜனம் என்று சொல்லி யார் நினைத்தது? குறிந்த திருச்சபையிலே செய்தார். இப்படி செய்கிறது, எப்படி செய்கிறது? அவ்வளவு தன் சொந்த போஜனத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து சாப்பிடுவதும், இருக்கிறவன் சாப்பிட்டு வெளியாகிறதும், இல்லாதவன் பார்த்து கொண்டு பசியாக இருக்கிறதும், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராம்போஜனம் பண்ணுதல். குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடு போதா? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடுகள் இல்லையா? அடுத்து பாங்க, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்றேன், இப்படி செய்கிறது ஆபோஜனம் அல்ல.
இதுக்கு புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடுகள் இருக்கு. இந்த புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடுகள் இருக்கு. இங்க கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டு தேவனுடைய சபையை அசட்டை பண்ணுறீங்க.